ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க வீடியோ மாதிரி சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி நம்ம வந்து கைன்மாஸ் ஆப்லையும் யூஸ் பண்ணி எப்படி வீடியோ மேக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கைன்மாஸ் அப்ளிகேஷன் ஆகும் பண்ணிங்க, ஓப்பன் பண்ண பிறகு அந்த கிரியேட் நியூ அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு 960 அந்த இடத்தை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வந்தோம்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துங்க. கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிங்க, பிளாக்ல கொடுத்துங்க. கொடுத்து 30 seconds எக்ஸ்ட்ரா பண்ணிங்க. ஓகே, பேக் வந்துங்க. பேக் எக்ஸ்ட்ரா போகிறீங்க. நம்ம வந்து பேக்ரவுண்ட் க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கலாம். தெரியப்போம் அதோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துங்க. அதை கிளிக் பண்ணி டவுன் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிங்க. இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். தெரியப்போம் லேயர் போய்க்கு முடிய போய்க்கு. ஓகே, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணுறதுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சிங்க. எதையும் பார்த்தோம்னா இந்த ரைட் சைடு ஒன்று கரெக்டாக இருக்குங்க, கிளிக் பண்ணிங்க. ஆஃபில் இருக்கும் ஒயிட் பாக்ஸ் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு இதில் பார்த்தோம்னா இந்த ப்ளூ கலர் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். எதையும் பார்த்தோம்னா இந்த ரைட் சைடு மேலே பாருங்கள், ஸ்பிளிட் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி கிளந்தோம்னா இந்த க்ரோம் கீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி கிளந்தோம்னா இந்த கீ கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தோம்னா இந்த ரெட் கலர் 0 வச்சுங்க. அதே மாதிரி க்ரீன் கலர் 0 வச்சுங்க. வச்சுட்டு இந்த ப்ளூ கலர் ஃபுல்லாக இங்கிலீஷ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்டு இடம் கொடுத்துருங்க. ரிமூவ் ஆகிரும். ரிமூவ் ஆன பிறகு லைட்டு 28 தேடி வச்சுங்க. சூப்பர், டிக் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் ஸ்டாப் பண்ணிங்க. நம்ம வந்து செலக்ட் பண்ண ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஓகே, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பிறகு ஃபோட்டோ டச் பண்ணி அப்படி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு அப்படி லெஃப்ட் சைட் நகர்த்தி சென்டரில் வச்சுங்க. போஸ்ட்னு சூப்பர் வச்சுட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க தெரிச்சுக்கிட்டு. ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வாங்க. பேக் வந்த பிறகு லெஃப்ட் சைட் தீட்டாக கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு சென்டர்டு பேக்ரவுண்ட் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு டிக் கொடுத்து ப்ளே பண்ணி பாருங்க. சூப்பர், என்ன பண்ணுங்க, லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணிச்சுங்க. சூப்பர், டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பாருங்க. ஓகே, இதில் பார்த்தோம்னா ஒரு ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலாம். இல்லைனா வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீன் எண்டு முடிகிறப்ப ஒவ்வொரு ஃபோட்டோ வச்சு ஆட் பண்ணுங்க. அப்படி ஆட் பண்ணுற மாதிரி பார்த்தோம்னா ஒரு 4 ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தோம்னா கொஞ்சம் லைட்டாக பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு ப்ளே பண்ணி பாருங்கள். அது எண்டு முடிகிற இடத்துல ஓகே இதில் முடியுது. கரெக்டாக செகண்ட் பார்த்தோம்னா 7.590 அந்த மில்லிமீட்டர் வந்து செகண்டு கரெக்டாக, அதாவது ஸ்க்ரீன் எண்டு முடியுது. இதில் பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு டிலீட் பண்ணிடுங்க, அதாவது கட் பண்ணிடுங்க. என்ன பார்த்தோம்னா அந்த ஸ்டிச் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க, ரைட் சைடு பாருங்கள், அந்த ஸ்டிச் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ட்ரிம் லைட் கொடுத்துங்க. அது கட் ஆகிடும். கட் நம்ம டிக் கொடுத்து ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு ஃபோட்டோ தான் ஆட் பண்ணிங்க. ஓகே, ஆட் பண்ணிங்க. சேம் தான், அது ஃபோட்டோ டச் பண்ணி அப்படி ஜூம் வச்சுங்க. இப்படி சுபாஷிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட் தீட்டா கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சென்டர் பேக்ரவுண்ட் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு டிக் கொடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணிட்டு இதில் பார்த்தோம்னா எண்டு முடிவத்தில் அந்த ஃபோட்டோவை கட் பண்ணிட்டு செகண்ட் போய் ஆட் பண்ணிங்க. ஸோ இதில் எப்படி வைப்போம், அந்த எண்டு முடியும் ஸ்க்ரீன் எண்டு முடியும், அதை கட் பண்ணிங்க அதோட. சூப்பர், ஓகே இதோட முடியுது எண்டு, அந்த ஸ்க்ரீன் எண்டு முடியுது. என்ன பண்ணிங்க, நம்ம வந்து கட் பண்ணிங்க. எப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் லைட்டாக பேக் வந்துங்க. ஓகே, இதோட கட் பண்ணிங்க. இதோட ரெண்டு முடியுது. முடிஞ்ச பிறகு அடுத்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆக முடியும். இதெல்லாம் பண்ணிங்க, கட் பண்ணிங்க. அந்த ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த சிசர் ஐக்கான கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ட்ரிம் ஐட் கொடுத்துங்க. ப்ரூட்டி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போட் ஆட் பண்ணிங்க. லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு செயின் போட் ஆட் பண்ணிங்க. ஓகே, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண சேம் தான், ஃபோட்டோ டச் பண்ணி அப்படி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. எக்ஸ்டெண்ட் பேக் வந்து லெஃப்ட் ஹேண்ட் தீட்டா கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சென்டர் பேக்ரவுண்ட் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு டிக் கொடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சூப்பர், அதே மாதிரி தான், சேம் தான். அதோட ஃபோட்டோ எண்டு முடியும் அந்த ஸ்க்ரீனு, அதோட கட் பண்ணிங்க ஃபோட்டோவை. ஓகே பட் சூப்பர், இதோட கட் பண்ணிங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சிசை ஐக்கான கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ட்ரீட் மைட் கொடுத்துங்க. கொடுத்து டிக் கொடுத்து இது மாதிரி நெக்ஸ்ட் போட் ஆட் பண்ணிங்க. லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஓகே, ஆட் பண்ணிங்க. சேம் தான், ஃபோட்டோ டச் பண்ணி அப்படி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு சென்டர் போர்ஷன் வச்சுங்க. அப்படி ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் தீட்டா கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சென்டர் பேக்ரவுண்ட் கொடுத்துங்க. பேக்ரவுண்ட் டிக் கொடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.
ஸோ இப்போ இதில் ஒரு ஐட்டமும் சஜஸ்ட் பண்ணிங்க. ஓகே, டிக் கொடுதுங்க. இந்த மதர் பட்ஸ் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீன் ரெண்டு முடிவு இடத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க, அதாவது இன்னொரு நாலு ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க அப்படிங்கலாம் கூட நீங்கள் வந்து சிங்கிள் ஃபோட்டோ வச்சு நீங்கள் எடிட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் பார்க்கலாம், நம்ம வந்து ரிலீஸ் வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். லேயர் போய்க்க மீடியா போய்க்க. ஓகே, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பிறகு அப்படியே லைட்டாக கீழே இறக்கி வச்சுங்க, கொஞ்சம் லைட்டாக ஜூம் வச்சுங்க. சூப்பர், வச்சுட்டு அப்படியே ரைட் சைடு வாங்க. அப்படியே இதில் பார்த்தோம்னா இந்த பில்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துங்க, கூட டிக் கொடுத்துங்க. டிக் நெக்ஸ்ட் நம்ம நம்ம வந்து ஃபைனலாக ஒரு கலர் ஆஃப் வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். லேயர் போய்க்க மீடியா போய்க்க. ஓகே, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பிறகு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுங்க. அப்படியே பார்த்தோம்னா இந்த ரைட் சைடு கரெக்டாக கிளிக் பண்ணிங்க, ஆஃபில் இருக்கும். ஒயிட் பாக்ஸ் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு இந்த ரைட் சைடு மேலே பாருங்கள், ஸ்பிளிட் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண முடிக்க வந்தோம்னா இந்த பில்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண முடிக்க வந்தோம்னா இந்த ஸ்க்ரீன் கொடுத்துங்க, கூட டிக் கொடுத்துங்க. ஓகே, எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வீடியோ எடிட் பண்ணிச்சு, நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக எடிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எப்படி வீடியோ சேவ் பண்ண பார்த்தோம்னா இந்த ரைட் சைடு மேலே பாருங்கள், ஆவரம் பார்த்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண முடிக்க வந்தோம்னா இந்த சேவ் ஆப்ஷன் கொடுத்துங்க, அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையில் சேவ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.